சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வழக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பாலஸ்தீனர்களின் அணிவகுப்பில் கலந்து போகும் இஸ்ரேலின் முன்னாள் பயணக் கைதி செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த மாதம் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டு கமாசின் பயணக் கைதியான லூயிஸ் கார் கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை வலியுறுத்துவதற்காக ஜெருசலேமுக்கு செல்லும் பாலஸ்தீனர்களின் ஆணிவகுப்பில் பயணக் கைதிகளின் குடும்பங்களுடன் தானும் செல்ல போவதாக தனது கூட்டாளர் கிளாரா மெர்மனுடன் சேர்ந்து ஒரு வீடியோவில் கார் அணிவகுப்பில் சேருவதாக கூறுகின்றார் அதாவது அனைவரும் சமமானவர்களே அனைவரும் ஒரே நோக்கமான சமாதானத்தை வேண்டி நிற்பதால் கமாசால் தடுத்து வைக்கப்பட்ட இஸ்ரேலிய பயண கைதியான இவர் பாலசெனியர்களுடன் சேர்ந்து தாமம் ஜுத்த நிறுத்தத்திற்காக போராடப்போவதாக கூறியுள்ளார் நவம்பரில் ஒரு தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்பட்டு கெப்ரியேலா லிம்பெர்க்கும் காருடன் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டார் போவதாக கூறியுள்ளார் மேலும் இவ்வாறு பல விடுவிக்கப்பட்டு மற்றும் மீட்கப்பட்டு பயண கைதிகள் இந்த அணிவகுப்பில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பாலஸ்தீனிய பயண கைதிகளின் குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் புதன்கிழமை காலை கிபோர்ட் ஸ்ட்ரெய்மில் இருந்து ஜெருசலேமுக்கு நான்கு நாள் அணிவகுப்பில் புறப்பட்டனர் மேலும் அல்லது நாளை தலைநகருக்குள் நுழைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது லெபனானில் கிஸ்புல்லாவுடன் இணைந்த ஈரானிய போராளிகள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது லெபனானில் கிஸ்புல்லா ஈரானிய போராளிகள் மீது தாக்குதல் நடத்தியதை ஐடி எஃப் தற்போது ஊடகங்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது கிஸ்புல்லாவுடன் இணைந்து செயற்படும் ஈரானிய போராளியான இமாம் கொசையின் பிரிவை சேர்ந்த செயற்பட்டாளர்களை இலக்கு வைத்து இன்று காலை தெற்கு லெபனானின் நகுராவில் ஒரு வாகனத்தை தாக்கியதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது ஐடி எஃப் இந்த கூற்றுப்படி சமீபத்தில் வடக்கு இஸ்ரேல் மீது ராக்கெட் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர் இதற்கு பதிலளிக்கும் முகமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த வேலை நிறுத்தத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் வட்டாரங்களை காட்டி அரபு ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன ஆண்களில் ஒருவர் ஆயுத தொழில்நுட்ப வல்லுநர் என்று லெபனானில் உள்ள பாதுகாப்பு வட்டாரம் ட்ராய்டஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளனர் சிறிது நேரத்திற்கு முன்பு லப்னேயில் கிஸ்புல்லா நிலைகள் மீதும் நேற்றிரவு பிலிடாவில் பயங்கரவாத குழுவிற்கு சொந்தமான மேலும் இரண்டு கட்டடங்கள் மீதும் போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தியதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்புப் படை மேலும் தெரிவித்துள்ளது பிரிவினை என்னும் விசத்தை விதைப்பவர்களை எதிர்க்க ஒன்றுபட வேண்டும் டிஷி சுனக் கருத்து என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்டெல் கமாஸ் போர் ஐந்தாவது மாதத்தை நெருங்கி வரும் நிலையில் உலகெங்கும் இருதரப்பினருக்கும் ஆதரவாக மக்கள் ஆங்காங்கே கருத்து கூறி வருகின்றனர் இங்கிலாந்தில் இருதரப்பினரில் ஒருவரை ஆதரிப்பவர்களால் மற்றொரு தரப்பினர் விமர்சிக்கப்படுவது தீவிரமாகி வருகின்றது ஒரு சில இடங்களில் போராட்டங்களும் வன்முறை சம்பவங்களும் நடந்து வருகின்றது மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் இஸ்டேல் கமாஸ் போர் குறித்து கருத்துகளுக்கு எதிராக அவர்களின் இல்லங்களுக்கு எதிரில் போராட்டங்கள் நடந்தன இந்த நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் லண்டன் நகரில் டவுனிங் தெருவில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லவாசலில் நாட்டு மக்களுக்கு இதுகுறித்து உணர்ச்சிகரமான உரையாற்றினார் அப்போது நாட்டின் முதல் வெள்ளியர் பிரதமராக உங்கள் முன் நான் நிற்கின்றேன் பயங்கரவாத சித்தாந்தங்களில் நம்பிக்கை உடையவர்களால் இங்கிலாந்தின் ஜனநாயகமே அழியும் நிலை உள்ளது நம் நாட்டிற்குள் நெடுங்காலமாக தங்கியுள்ள அயல் நாட்டினர் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்கை முழுமையாக அளித்துள்ளனர் இருந்தும் என்னை போல் ஒரு பெருமைக்குரிய இங்கிலாந்து நாட்டினராக இருக்கலாம் ஒரு இறை நம்பிக்கை மிக்க முஸ்லீமாக இருந்து தேசபக்தி மிகுந்த பிரிட்டன் குடிமகனாகவும் இருக்கலாம் ஜூத அல்லது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்து நாட்டு பற்றி மிக்கவராக இருக்கலாம் அது நம் நாட்டில் சாத்தியமே இனத்தால் கலாச்சாரத்தால் மாறுபட்டாலும் ஒன்றுபட்டு பிரிட்டனாக நாம் இருப்பதுதான் நமது சாதனையே பிரிட்டனின் தெருக்களில் ஜனநாயகத்தை சூறையாடும் குரல்கள் ஒழிக்க தொடங்கியுள்ளது வன்முறையை ஏதாவது ஒரு வகையில் நியாயப்படுத்தும் அணிகள் உருவாகி வருகின்றன நம்மை பிரித்து நமது மனங்களில் விஷத்தை விதைத்து நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல் இரண்டு பேர் பலி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உக்ரைனின் தெற்கு துறைமுக நகரமான ஒடேசாவில் ரஷ்ய ரோன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மோதியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் எட்டு பேர் காயமடைந்தனர் மற்றும் ஆறு பேர் பற்றிய விவரங்கள் இன்னும் தெரியவில்லை என்று அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் மேற்படி இந்த தாக்குதலில் பதினெட்டு குடியிருப்புகள் அளிக்கப்பட்டன என்று உக்ரைனிய ஜனாதிபதி பொலோடிமின் ஜெலன்ஸ்கி ஒரு தந்தி பதிவில் தெரிவித்திருந்தார் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட ஒரு வீடியோவில் பல மாடிகள் உயரமுள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை ட்ரோன் ஒன்று மோதுவது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது ஜெலன்ஸ்கியின் கூற்றுப்படி குறித்த ட்ரோன் ஈரான் ரஷ்யாவிற்கு வழங்கிய ஒரு பெரிய சிறகுகள் கொண்ட ட்ரோன் எனவும் ரஷ்யா இவற்றில் பல ஆயிரங்களை யுத்தத்தின் போது ஏவியதாகவும் கூறப்படுகின்றது ஒடேசாவில் பிராந்திய ஆளுநர் ஒலே கிபர் உள்ளூர் நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு இடிபாடுகளை அகற்றுவதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் தாக்குதலின் போது இருந்த ஒரு நபர் உயிருடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார் நிலவுக்கு அமெரிக்கா அனுப்பிய தனியார் விண்கலம் பூமியுடன் தொடர்பை இழந்தது என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது நிலவு குறித்த ஆராய்ச்சியில் உலக நாடுகள் போட்டி போட்டு வருகின்றன அதன்படி முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்பல் ஒன்று விண்கலத்தை அனுப்பி அமெரிக்கா சாதனை படைத்தது இதனையடுத்து ரஷ்யா சீனா இந்தியா ஆகிய நாடுகள் நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பின இந்த வரிசையில் தற்போது அமெரிக்காவின் கோஸ்டனை தளமாக கொண்டு செயல்படும் இன்டுயடிவ் மெஷின்ஸ் என்ற தனியார் நிறுவனமும் இணைந்துள்ளது அதன்படி அந்த நிறுவனம் ஒடசியஸ் என்ற முதல் வணிக விண்கலத்தை கடந்த வாரம் நிலவில் தென் துருவத்தில் தரையிறக்கியது இதன் மூலம் சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க விண்கலம் மீண்டும் நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்தது இந்த விண்கலம் கடந்த ஒரு வாரத்தில் நிலவின் பல்வேறு புகைப்படங்களை எடுத்து அனுப்பிய நிலையில் தற்போது அதன் தொடர்பு இழந்தது அதனை மீண்டும் தொடர்பு கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் முயன்று வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க